எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரேம் மேண்டிஸ் கூப்பிடு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு மட்டும். குட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையங்காலையும் சேர்த்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டான்ஸ் போகிறோம். ஆஸ்டான்ஸில் போகும்போது பாருங்கள், ஒரு பிளாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் கீழேயும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலேயும் இருக்குது, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்டான்ஸ் போகிறோம். கிராஸ்டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது கேட்ச் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைட் நம்ம திரும்பி இன்னொரு கேட்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கிராஸ் டான்ஸ், அங்கே ஒரு கிராஸ் டான்ஸ், இந்த சைடு ஒரு கிராஸ் டான்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்வர்ட் டான்ஸ் போக போகிறோம். ஃபார்வர்ட் டான்ஸ் போய் ஒரு பஞ்ச், சரிங்களா? இது வந்து ரைட் ஹேண்ட் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் வந்து பின்னாடி இருக்குது, சரிங்களா? அடுத்தது வந்து அதே மாதிரி லெஃப்ட் முன்னாடி போகும்போது ரைட் வந்து பின்னாடி வந்துருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, அந்த முன்னாடி இருக்க காலை கொண்டு போய் நம்ம ஆஸ்டான்ஸ்க்கு போட போகிறோம். ஆஸ்டான்ஸ் போடும்போது பாருங்கள், ஒரு அதாவது ஒரு எக்ஸ் பிளாக், எக்ஸ் பிளாக் போட்டுட்டு சேம் அங்கேருந்து நம்ம கையை பாருங்கள் நல்லா கவனிங்க, கையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி ஒரு டபுள் பஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு அவுட், அதாவது அவுட் சைட் பிளாக் ரெண்டு தடவை போட போகிறோம். நல்லா கவனிங்க, பின்னாடி மூவ் பண்ணி ஒரு பாருங்கள் ஒன் டூ அப்புறம் ஒரு பஞ்ச், ரெண்டு தடவை போட்டு அப்புறம் ஒரு பஞ்ச் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, அதாவது ஒன் டூ த்ரீன்னு ஒரு பஞ்ச், சரிங்களா? அப்படி சின்னதாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏற மாதிரி, சரிங்களா? இப்போ வந்து லெஃப்ட் லெக் தான் தூக்கியிருக்கு, அந்த லெஃப்ட் லெக்கை கீழே வச்சு ரைட் லெக்கில் ஒரு சைட் கிக் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு கீழே போய்ட்டோம், ஒரு பஞ்ச் பண்ணுறோம் கிராஸ் டான்ஸில், புரியுதுங்களா? இப்போ அங்கேருந்து நல்லா கவனிங்க, அப்படியே திரும்ப போகிறோம், திரும்பி ஒரு அதாவது பஞ்ச். இது வந்து லெஃப்ட் ஹேண்டு வந்து மேலேயும் ரைட் ஹேண்டு வந்து கீழே இருந்தது. ஓகே, இது இன்னொரு தடவை பார்க்கலாம், நல்லா கவனிங்க. ஆஸ்டான்ஸ்க்கு போகிறோம், இது வந்து ஒரு பிளாக், சரிங்களா? அடுத்தது அங்கேருந்து அப்படியே திரும்பி ஒரு கிராஸ் டான்ஸ் போகிறோம், இங்கே வந்து ஒரு கேட்ச் பண்ணுறோம், சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் நம்ம ஒரு கேட்ச் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, குட். இப்போ ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸில் போயிட்டு ஒரு பஞ்ச், அதுக்கப்புறம் இன்னொரு பஞ்சும் நம்ம ஃபார்வர்ட் ஸ்டான்ஸில் போய் அப்படியே மூவ் பண்ணி ஃப்ரண்ட்லேயே போய் தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆஸ்டான்ஸ் வரப்போகிறோம். ஆஸ்டான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள் ஒரு எக்ஸ் பிளாக் போட்டோம், சேம். அதுக்கப்புறம் அங்கேருந்தே அதே ஸ்டான்ஸ்லேருந்தே நம்ம கையை பாருங்கள் ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு பின்னாடி ஒரு புஷ் பண்ணுறோம், அதாவது பஞ்ச் மாதிரி பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஒன் டூ பிளாக் போட்டு ஒரு பஞ்ச், சேம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம பாருங்கள் நல்லா கவனிங்க, ஒன் டூ த்ரீன்னு மேலே ஒரு சின்னதாக ஸ்டெப் மாதிரி ஏறி காலை தூக்கி ஒரு பஞ்ச் பண்ணுறோம், சேம். அதுக்கப்புறம் ரைட் லெக்கில் சைக்கி கிடைக்கும் போதே ஒரு பஞ்ச் வருது. அதுக்கப்புறம் நம்ம கிராஸ்க்கு போயிடுறோம், கிராஸில் போய் கீழே ஒரு பஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாருங்கள் கை பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீன்னு வருது, நான் வச்சுக்கோங்க கேட்டில் போய் ஒரு பஞ்ச் பிடிக்குது. இப்போ நான் கவுண்ட் தரேன், என் கவுண்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென், இது எல்லாம் சேர்த்து பண்ணணும், டென்த்னா குட் லெவன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மொத்தம் லெவன் கவுண்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெவன் கவுண்ட்டை நம்ம அப்படியே ஒரு ஃபைவ் கவுண்ட்டாக மாற்ற போகிறோம். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ்டன்ஸில் போயிட்டு நம்ம ஒரு பிளாக் பண்ணுறது தான் சேம் ஃபஸ்ட்டு கவுண்ட், சரிங்களா? அடுத்தது பாருங்கள் டூ வந்து ரெண்டு கேட்ச் வந்துடணும், குட். அடுத்தது த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு பஞ்ச் மூவ் பண்ணி ஃபார்வர்டில் மூவ் பண்ணி பாருங்கள், ஒன் அண்ட் டூ ரெண்டு பஞ்ச் பண்ணுறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் கேட்ச் சான்ஸ் போய் அவ்வளோதான். இது அதாவது இது வரைக்கும் ஒரு கவுண்ட் மேலே ஏறுற வரைக்கும், குட். இப்போ அங்கேருந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம், கடைசி கவுண்ட் அஞ்சாவது கவுண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படியே திரும்பி ஒன் டூ த்ரீ, ஓகே குட். ஓகே புரிஞ்சிச்சா? நம்ம இப்போ தான் கவுண்டோட பார்க்கலாம், நல்லா கவனிங்க. ஒன் டூ
த்ரீ ஃபோர் ஃபைவ் குட். ஓகே, இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த ஃபைவ் கவுண்டை நம்ம த்ரீ கவுண்டாக மாற்ற போகிறோம். இதோட முடிஞ்சு போச்சு, நாலாக வச்சுக்கோங்க. ரெடி, ஒன் டூ த்ரீ. இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக பண்ணிடணும், அவ்வளோதான். குட், ஓகே. இப்படி நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா, மூணு கவுண்டை வரைக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதோட உங்களுக்கு அதாவது மாண்டிஸ் செகண்ட் பேசிக் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? நீங்கள் எப்போவும் போல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் கையை மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணோம். உங்களுக்கு ரெண்டும் புரிஞ்சிச்சுன்னா கையும் காலையும் சேர்த்து சிங்கிள் சிங்கிள் கவுண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த சிங்கிள் கவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை அஞ்சு கவுண்டாக மாற்றுங்க. அந்த அஞ்சு கவுண்ட்டும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை மூணு கவுண்டாக மாற்றுங்க. அப்போ அந்த மூணு கவுண்டாக மாறும்போது தான் இது முடியுது, சரிங்களா? ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மாண்டிஸ் செகண்ட் பேசிக்கை ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.